ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த 2019 ஆண்டுக்கான ஐபிஎல் தொடரில் ஒரு முக்கியமான மாற்றம் வந்து நிகழ்ந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பற்றி நாம இப்போ பார்ப்போம். கடந்த 2018 ஐபிஎல் தொடரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான முடிவு வந்து எடுக்கப்பட்டுச்சு. அது என்ன அப்படின்னா, ஒரு நாளைக்கு 2 ஐபிஎல் போட்டிகள் வந்து நடந்துச்சுன்னா அதில் முதல் போட்டி வந்து 4 மணிக்கு தொடங்கும், 2வது போட்டி வந்து 8 மணிக்கு தொடங்கும். இதில் 2வது போட்டி வந்து 8 மணிக்கு தொடங்குறதுனால இரவு நேரத்தில் அந்த போட்டி முடியறதுக்கு வந்து 11:30 மேலே ஆகிறது. இதனால் மைதானத்தில் உள்ள ரசிகர்கள் வீட்டுக்கு சென்று தூங்கறதுக்கு வந்து 1 அல்லது 2 மணிகளுக்கு மேல ஆகிடுது. இதனால ரசிகர்களோட நலனை கருதி 2019 ஆண்டுக்கான ஐபிஎல்ல வந்து போட்டிகள் வந்து 7 மணிக்கு துவங்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களாம். ஆனா இந்த முடிவுக்கு வந்து தற்போது எந்த ஒரு ஐபிஎல் அணியுமே வந்து ஒத்துக்கலையாம். எல்லா போட்டியுமே வந்து 8 மணிக்கு தான் தொடங்கும், அதுதான் வந்து வீரர்களுக்கு சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். இதனால பிசிசிஐ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எப்போதும் வழக்கம் போல எல்லா போட்டிகளுமே 8 மணிக்கு தான் தொடங்கும் அப்படின்னு வந்து அறிவிச்சிட்டாங்களாம். இந்த முடிவை கேட்டுள்ள ரசிகர்கள் பல பேர் வந்து தங்களோட வருத்தத்தை வந்து தெரிவிச்சிருக்காங்க. அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, போட்டி முடிந்த பிறகு இரவு சென்று நாங்க வீட்டுல தூங்குறதுக்கு நேரம் ஆயிடுது, இதனால அடுத்த நாள் உள்ள எங்களோட வேலையை செய்ய முடியல அப்படின்னு வந்து சொல்றாங்க. அவங்க வந்து ஐபிஎல் விளையாடுற வீரர்களோட நலனை மட்டுமே பார்க்க கூடாது, மைதானத்துக்கு விளையாட்டை பார்க்க வர ரசிகர்களோட நலனையாச்சும் கொஞ்சமாச்சும் கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி தங்களோட ஆதங்கத்தை வந்து வெளிப்படுத்துறாங்களா. இதனால பிசிசிஐ வந்து இந்த முடிவில் மாற்றம் எதுவும் செய்யறாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.